மயிலாடுதுறை மகாகவி சிலம்பத்தில் சுந்தர் இன்னைக்கு நம்ம சிலம்ப கூடத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை பலமாக்கக்கூடிய அந்த 18 வகையான கால்மான வரிசையை தான் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த 13, 14, 15 அடுத்த 3 வகை கால்மான வரிசையை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என்னடா மூணு காலடியாக போகிறோம், 18 ஒரே இதில் போட்டு தொலைக்க வேண்டியதான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுமாரி நான் 18 ஒன்றா போட்டேன்னா 2 மணி நேரம் போகுது வீடியோ, 10 நிமிஷம் வீடியோவே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாக போடுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து என்ன செய்றீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அடுத்தது அந்த 13 கால்மான வரிசை என்னான்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த 13, 14, 15 அந்த கால்மானை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, எல்லாரும் கேட்குற கேள்வி, எந்த டைமில் சிலம்பம் செய்யலாம், அதாவது சிலம்பம் நம்ம விளையாடுறது எந்த டைமிங்கில் செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. அது என்ன டைமில் விளையாடலாம், அப்புறம் வந்து எந்த சீசனில் சிலம்பம் விளையாண்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 13 கால்மானம், அந்த 13 கால்மானம் என்னென்னா பாய்ச்சல் வீச்சு, அது எப்படி செய்கிறதுன்னு பருக்குமனை செய்வாங்க, அதை பாருங்கள். ரெடியா? பாய்ச்சல் வீச்சு, இந்த பாய்ச்சல் வீச்சு பார்த்தீங்கன்னா மற்ற கால்மானத்தில் வர மாரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வர மாரி இருக்காது. நம்ம ஒரு ப்ளஸ் போட்டு அந்த ப்ளஸ்ஸில் 4 பக்கமும் பாயிற மாரி வரும். இது எல்லாருக்குமே இப்போ பாய்ச்சல் வீச்சு ட்ரைன் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து எப்படி செய்கிறாங்கன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி? 1, 2, 3, 4. இப்போ வந்து போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பாஞ்சிருப்பாங்க. பாயும்போது பார்த்தீங்கன்னா டபுள் வீச்சு எடுத்துருப்பாங்க மேலே. மொத்தம் வந்து இங்கேருந்து அங்கே பாயிறப்ப 3 வீச்சு வரும். 3 வீச்சு சுற்றி தான் இந்த 4 பக்கமும் பாயணும். ஒரு சைடுக்கும் 3 வீச்சு மெல்ல எடுத்து பாயணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சுற்றி உள்ளவங்க விரட்டுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ண ஒரு சூச்சம் ஒன்று இந்த வீச்சு தான் இது. இது நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாடியோட ஃபுல் இந்த வெயிட்டு குறைக்கணும்னு சொல்கிறாங்களே, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் இந்த வீச்சை செஞ்சால் ஒரே மாதத்தில் உடம்பு அப்படியே கரைஞ்சி முடியாமலும். ரொம்ப மிக அருமையான வீச்சு இது. அது மட்டும் இல்லாமல் கைக்கும் இந்த ஷோல்டர் இருக்கா, அந்த ஷோல்டருக்கு ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய வீச்சு தான் இந்த பாய்ச்சல் வீச்சு. இப்போ வந்து 14 ஸ்டெப்பு ஒதுக்கு படை வீச்சு. இந்த ஒதுக்கு படை வீச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஒதுக்கு படை வீச்சை இப்போ அருக்குமனை செஞ்சு பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4 அப்படியே இறக்கம். 1, 2, 3, 4 இது ஓகே போதும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கு படை வீச்சு. இந்த ஒதுக்கு படை வீச்சு அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கூட்டம் நிறையா இருக்குன்னு வச்சிங்களேன், கூட்டமாக நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்களை ஒதுக்கி விடுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஒதுக்கு படை வீச்சு. அதை வந்து சிக்ஸாக்ல ஏறி போகணும், அதாவது கிராஸில் 2 பக்கமும் 3 வீச்சு, இந்த பக்கம் 3 ஒதுக்கு படை வீச்சு, இந்த பக்கம் 3 ஒதுக்கு படை வீச்சு, சிக்ஸாக்ல அப்படியே ஏறி போனீங்கன்னா அப்போ மே ஃப்ரண்டில் 4 டைம்ஸு, பேக்கில் 4 டைம்ஸ், மொத்தம் 8 டைம்ஸு. இதுவும் அதே 8 கால்மான வரிசையில் ஏறிடணும். அந்த பாய்ச்சல் வீச்சும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி 8 ஸ்டெப்பு, அந்த ப்ளஸ்ஸில் 4 பக்கமும் பாஞ்சாங்களே அதுமாரி 8 தடவை பாயணும். அவங்க அருக்குமரம் வந்து 4 தடவை மட்டும் தான் பாஞ்சாங்க, நீங்கள் வந்து 8 தடவை பாயணும். 8 இது எல்லாமே 8 கவுண்டு தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 8 கவுண்டாக செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வரும். அதை நீங்கள் திறமையாக விளையாண்டு திறமையாக கற்றுக்கலாம். அடுத்தது 15வது ஸ்டெப்பு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைடு பகுல், அதாவது பகுல் போடுறதுலேயே டபுள் சைடு பகுல்னு போடுவோம். அதுதான் வந்து 15வது ஸ்டெப்பு. அது எப்படின்னு பருப்பு செஞ்சு காமிப்பாங்க, அதையும் பார்த்து பார்த்து. இது வந்து ஒண்டி படத்தில் நேராக போயிட்டு திரும்பி இறங்காமல், அதாவது ஃபஸ்ட்டு கால்மான வரிசையில் தான் வரும். அது எப்படின்னு செய்வாங்க, இதோட வீச்சு படம் வந்து இதோட முடிஞ்சிட்டு இந்த 15 ஸ்டெப்போட அந்த மொத்தம் 8 வீச்சு வரும். அந்த 8 வீச்சு முடிஞ்சிட்டு இது வந்து பகுல் டபுள் சைடு பகுல் சுற்று, இதையும் பார்த்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த 15வது ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6 இறக்கம் அப்படியே. 1, 2, 3, 4, 5, 6 ஓகே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைடு பக்கத்தில் சுற்றி செஞ்சாங்க, இதுவும் அதே மாதிரி தான். எப்படின்னா அந்த பல முன்னாடி உள்ள ஒண்டி படத்தில் போகிற மாரி போயிட்டு வரணும். இதில் மாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒதுக்கு படை வச்சும் பாய்ச்சல் வச்சு ரெண்டும் தான் வந்து, ஒதுக்கு படை வச்சு வந்து சிக்ஸாகில் போகணும், பாய்ச்சல் வச்சு வந்து 4 பக்கமும் பாயணும் ப்ளஸ்ஸில், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 ஸ்டெப்பு வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தாச்சு. உடலை பலமாக்கக்கூடிய கால்மான வரிசையில் 15 ஸ்டெப்பு வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் 3 ஸ்டெப்பு மட்டும்தான் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடுறேன்.
இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எந்த டைமில் விளாட்ணும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்களே, அதுக்கு எந்த டைமில் சிலம்பம் விளாட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எந்த டைமில் வேணாலும் விளாட்லாம் சிலம்பம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விளாட்றது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 சிறந்த ஒரு பயிற்சியாக அமையும். சிலம்பனும் கிடையாது, எந்த வித உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் காலையில் மட்டும் நம்ம விளாட்றது மட்டும்தான் நம்மளுக்கு சிறந்த உடற்பயிற்சியாக ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம விளையாடும் போது நம்மளை சுற்றி மரங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது, அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து காலை விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் அதிக ஆக்சிஜனை மரம் வந்து வெளியிடும். அந்த டைத்தில் நம்ம விளையாடும் போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரீத்திங் கண்ட்ரோல் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் உடம்பும் நல்லா புத்துணர்ச்சி உடையதாக இருக்கும். அந்த டைத்தில் நம்ம விளையாடும் போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் கண்ட்ரோல் நல்லா வரும். அது எல்லாருக்குமே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலம்பம் விளையாடுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ப்ரீத்திங் கண்ட்ரோல். ப்ரீத்திங் கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் நல்லா சிலம்பம் விளையாட முடியும். கொஞ்சம் நேரத்தில் இறைச்சிட்டுன்னா நம்ம சண்டை படம் விளையாட முடியும், இறைச்சிட்டுனா எதுவுமே பண்ண முடியும். அப்படியே நின்றுட வேண்டியதான், ஆப்போசிட் ஆள்கிட்ட நம்ம அடி வாங்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சிலம்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம ப்ரீத்திங் கண்ட்ரோல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கும் போது தான், அதாவது இந்த 18 ஸ்டெப்பு விளையாட 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 உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் கரெக்டாக வந்துடும். அதை விட முக்கியமான விஷயம், சீசனு, எந்த சீசனில் வந்து நம்ம அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முக்கியமான சீசனு இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலம் தான், விண்டர் சீசன். இந்த சீசனில் தான் வந்து நம்ம ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கடவுள் கொடுத்த வரணும் கூட சொல்லலாம். அந்த சீசன் பார்த்திங்கன்னா இந்த விண்டர் சீசன் தான். இந்த சீசனில் வந்து காலையில் ஏஞ்சி போகிறதுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு போத்திட்டு தூங்கினா நல்லா சுகமாக இருக்கும், நல்லா ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு சுகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம விளையாட்டு, அதாவது தற்காப்பு கலை, ஒரு கலைன்னு வரப்போ நம்ம வந்து அதெல்லாம் இழந்தாலும் மட்டுமே தான் அதை உருப்படியாக கற்றுக்க முடியும். இது வந்து அப்போலேருந்து எல்லோரும் சொல்லிட்டு வர்றது செஞ்சுட்டு வரதும் அதுதான். என்னாலாம் ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு காலையில் 5 மணிக்கே எடுத்துகிட்டு வேகமாக கம்பு சுற்றி தான் அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டு வந்தான், அப்படி தான் கொண்டு வர முடியும். அதனால் பனி காலத்தில் பேரண்ட்லாம் வந்து பனியில் வெளில போகாத, சளி பிடிச்சிக்கும், ஜுரம் அடிக்கும், சரி நல்லா புரிஞ்சிக்கிங்க, இந்த சளி பிடிக்கிறது ஜுரம் அடிக்கிறது இதெல்லாம் மனுஷனுக்கு இயற்கையாக நடக்கிறது. ஏன்னா கடவுள் படைப்பே அப்படி தான், இதெல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லாதே வராது. சளிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும், ஒரு வாரத்தில் சரியாகும், திரும்பி ஒரு வாரம் பிடிக்கும், ஒரு வாரத்தில் சரியாகும். இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லை இதனால தான் விளாட முடியல, இந்த ரீசன்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. இது வந்து இயற்கையாக நடக்கிறது, எப்பொழுதும் மனுஷனுக்கு நடக்கிறது. நம்ம பழக்கணும், பனியில் பழக்கணும், வெயிலில் பழக்கணும், மழையில் பழக்கணும். நம்ம உடம்பை வந்து எல்லா சீசனுக்குமே பழக்கணும். பசங்களை வெளில விளையாட விடுங்க, மழையில் நனையாத, சளி பிடிக்கும், வெயிலில் அலையாத, இதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா சீசனையும் பழக்கிறதா நம்மளுக்கு வந்து உடம்பு எல்லா சீசனும் ஏற்றுக்கிட்ட மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த சீசன்லாம் பயந்து பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக சொன்ன சளிக்கெல்லாம் போய் டேப்லெட்லாம் வாங்கி தயவு செய்து போடாதீங்க. சளிக்கு டேப்லெட்டு, தலை வலிக்குதுன்னு டேப்லெட்டு, கால் வலிக்குதுன்னு டேப்லெட்டு, எல்லாத்துக்கும் டேப்லெட் இப்பயே போட்டு பழகிட்டிங்கன்னா 30 வயசுக்கு மேலே தொடர்ந்து நம்ம டேப்லெட் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால இந்த சீசனை வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் பழக்குங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்கள பழக்கி கொண்டு வந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து பனி இதிலெல்லாம் வெளில விடாமல் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம். இந்த ரூஃப் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த மாடி வீடு கட்டுறோம்ல, மாடி வீடு கட்டுறப்போ ரூஃப் போடுவாங்க. அந்த ரூஃப் போடுறதுக்குன்னு ஒரு அந்த ரூஃப் போடுறவங்களுக்கெல்லாம் சிமெண்ட் அந்த கலவை கலந்து போடுறவங்க அவங்க வருவாங்க, அவங்க குழந்தைய பார்த்துருக்கீங்களா அந்த போடுற இடத்துலேயே விட்டுருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக சிமெண்ட்டை தூக்கிட்டு முடிச்சானா கண்ணு மட்டும்தான் தெரியும், அப்படியே விளாண்டுருப்பான், அவனுக்கு எந்த வித பிரச்சனையுமே வராது. அதுமாரி நம்ம பசங்களை வந்து பனியில் விளாடணும், மண்ணில் விளாட விட்டு பழக்கணும். அந்த இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதில் விளாண்டு விளாண்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும்போது தான் உங்களுக்கு நம்ம உடம்பு வந்து எல்லா சீசனும் எடுத்துக்கிட்ட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட உருவாகும். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய தகவலோட சிலம்பத்தை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.